தமிழாக இணைந்த அனைத்து தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம்பா. நான் உங்கள்கிட்ட எங்களுக்கு தமிழா. இன்னைக்கு நம்ம எதை எப்படி பார்க்க போறோம்னா, நம்ம ஃபோன் வச்சிருக்கிறது பெஸ்ட் இல்லைன்பா, அதில் உள்ள டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ், நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து வெளியே யார் பார்க்காம இருக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண வரும். இந்த ஆப்போட பேர் நான் பார்த்தீங்கன்னா காம்பஸ் கேலரி வால்ட். இந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கு, வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், வேணா போய் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணது உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, லாங் ப்ரெஸ் ஆன் சென்டர் பாயிண்ட் டு ஓப்பன் வால்ட். இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இது கோயிட் கொடுத்துருங்க. கோயிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சாதாரண எப்படி நம்மளுக்கு சாதாரண ஒரு காம்பஸ் எப்படி இருக்கும், திசை காட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ண அது வந்து அதோட பாயிண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டேன்பா, இது சாதாரண ஒரு காம்பஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஹைட் பண்ணி வைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மூளை இருக்குது பாருங்கள், அந்த ஏரோ இருக்குது பாருங்கள், சென்டரில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டே இருங்க. பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இதேமாரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இதில் வந்து ஆக்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அலோவ் பண்ண சொல்லும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிவிட்டு உள்ளார போகும்போது இதேமாரி தான் வரும். இதில் வந்து என்னென்ன பின்கோட் செட்டப்னு கேட்கும். நீங்கள் உங்கள் வால்ட்டுக்கு என்ன ஒரு பாஸ்கோட் நீங்கள் வந்து போட்டு வைக்கணுமோ அது வந்து இதில் போடவே இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு என்னோடய பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு கீழேயும் கண்டிலேயும் கன்ஃபார்ம் பின்கோடு வந்து போட சொல்லும். நான் வந்து அந்த பின்னையை வந்து தூக்கி இதில் திரும்பி போட்டுக்கிறேன். திரும்பி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கனாலே போதும். இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கவரி கொஸ்டின் கேட்கும். எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பின்னை நம்ம போட்ட அந்த 2603 அந்த பின்னை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம்னா, திரும்பி வந்து அந்த பின்னை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணி வச்சுருந்தோம்னா, அந்த ஆன்சர் வந்து அந்த கொஸ்டினை வந்து அவங்களுக்கு திரும்பி நம்மளுக்கு கேட்பாங்க. அதுக்கு கரெக்டான நம்ம கொடுத்து வச்சு அந்த ஆன்சர் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த வால்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போ என்னன்னா, செலக்ட் கொஸ்டின், நம்மளே ஒரு கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து ஃபேவரேட் கலரு, ஃபேவரேட் சிட்டி, ஃபேவரேட் மூவி அப்படி இப்படின்னு இருக்குது. நான் வந்து ஃபேவரேட் மூவி கொடுத்துட்டு 3 எனக்கு பிடிச்ச படம் வந்து 3 சொல்லிட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து வெல்கம்னு வந்துருச்சு. இப்போ தான் இந்த மெயின் பேஜ் வால்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து வீடியோ வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் வந்து இதில் வந்து ஆடியோ வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் எதாவது டாக்குமெண்ட் நோட்ஸ் எது எடுத்து வச்சிங்கன்னா அதை வந்து இதில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா, அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு கீழே வந்து அந்த ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ண சொல்லணும். நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். அந்த ஃபோட்டோக்குள்ளே போய்கிட்டு இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான இருக்குது இல்லையா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போயிருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோ எதில் வந்து ஹைட் பண்ணணும், எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணுறதுக்கு கீழே வந்து லாக் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஹைட் ஆகிடும். இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்துருங்க. ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு இங்கே கீழே வந்து நம்ம டேப் ஓப்பன் பண்ணி டேப் க்ளோஸ் பண்ண போகிறோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த காம்பஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த காம்பஸ் ஆப் வந்து இந்த வால் டேப் வந்து ஓப்பன் பண்ண போறீங்க. அந்த ஆப் இங்கே இல்லவே இல்லை. இந்த டேப்பில் வந்து அந்த ஆப் வந்து வரைய வராது. அந்த ஆப்பும் கூட சேர்ந்து ஹைட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அந்த ஆப் வந்து சாதாரண ஒரு காம்பஸ் மாதிரி தான் தெரியும் வெளியே உள்ளவங்களுக்கு. அதை பார்த்துட்டு யார் சந்தேகம் பட மாட்டாங்க. இப்போ ஓகே, அந்த காம்பஸ் குள்ளே வந்து போய்போம். போய்கிட்டு நார்மலாக ஒரு காம்பஸ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம சென்டரில் வந்து டச் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு பின்கோடு வந்து நம்ம செட் பண்ணது வந்து கேட்கும். இதில் வந்து அந்த பின்கோடு வந்து நம்ம போட்டுப்போம். போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்ச ஃபோட்டோ பக்கத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ ஹைட் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அந்த ஃபோட்டோ வந்து இங்கே இருந்து இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து திரும்பியும் இல்லை வேணாம், ஹைட்டில் வேணாம் வந்து எடுத்துக்கணும்னு நினச்சாலும் இங்கே லாஸ்ட்டில் கார்னரில் ஒரு 3 ஸ்லாஷ் மாரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொட்டேட்டு, அன்ஹைடு, டெலீட்டு, ஷேர்னு இருக்கும். ஷேர் கொடுக்காதீங்க. இதில் வந்து அன்ஹைடுன்னு இருக்க பாருங்க, ஒரு லாக்கு போட்டு அதை வந்து ஓப்பன் ஆன மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ எங்கே இருந்துச்சோ அதே இடத்துக்கு போய்ட்டு இது வந்து சேர்ந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து எதுவுமே இல்லை, நம்ம வேணால் அதை வந்து அன்ஹைட் பண்ணியாச்சு. சரி ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஓகே அதுதான் இருக்கட்டும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பில் தான் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க தெரிய வருது. அப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பா, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரிஜினல் பாஸ்வேர்டை போட்டால் நீங்கள் வந்து உங்கள் வால்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க. அதுக்கு இன்னொரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. அது எப்படின்னா, அதேமாரி அந்த ஒயிட் கலர் பாலை வந்து கிளிக் பண்ணி பிடிச்சிட்டே இருங்க.
ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது இதே மாதிரி நம்ம பாஸ்வேர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதை பண்ணுறதுப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையும் காட்டாதீங்க. இப்போ வந்து அந்த பழைய பின் வந்து நம்ம வந்து போட்டுப்போம். போட்டதுக்கப்புறம் உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும், அதில் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம ஃபோட்டோஸ் வந்து காட்டாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்க்குள்ள போய்கிட்டிங்கன்னா இங்கே வந்து டம்மி பின்கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டம்மி பின்கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதே உங்கள் டம்மி பின்கோடு வந்து ஒன்று போட சொல்லும். எப்படின்னா ஒரு ஃபேக்கான பின் அது வந்து போட சொல்லும். நான் வந்து ஒரு 63779 அப்படின்னு போட்டுக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ வந்து வெளில வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக அந்த ஃபோட்டோஸ் அந்த ஆப்பில் தான் இருக்குது, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஒயிட் பாலை வந்து கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு இருங்க. பிடிச்சிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து செகண்டாக அந்த டம்மி பின்கோடு போட்டிங்க பாருங்கள், 63779 சொல்லிட்டு நான் வந்து அந்த 63779 போடுறேன். 79 போட்டோன்னே என்னோட வால்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் உள்ளார அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் இருக்காது. நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சு எல்லா ஃபோட்டோவுமே வந்து இன்னொரு அந்த 2603 எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து 2603 போட்டு ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸுமே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து வெளில வந்து பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலிகிட்ட காட்டும் போது இதுமாரி காமிச்சிருங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் அதை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த பாலை வந்து கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு இருங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்ட பின் வந்து இதில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்கும். ஓகேன்பா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், மாஸ்டாக இருக்குது. ஏன்பா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன். இதே மாதிரி வீடியோ எப்பவுமேனா டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும். அது இந்த வீடியோ ஆளில் பிடிச்சினா நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு உடனே தான் வந்து சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதேமாரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.